தாத்தா உங்க பர்த்டேவ கிராண்டா செலிப்ரேட் பண்ணியாச்சு இப்போ ஹாப்பி தானே இதை விட வேற என்னமா எனக்கு வேணும் இந்த நிமிஷம் எனக்கு சாவு வந்தா கூட நான் சந்தோஷமா ஊரே விட்டுருவேன் தாத்தா நல்ல நாள் அதுமா அப்படிலாம் சொல்ல கூடாத நீங்க இன்னும் பல வருஷம் வாழ்ந்து எங்க எல்லாருக்கும் நல்ல வழி காட்டணும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் பாட்டி குடும்ப இந்தாங்க பாட்டி குடும்ப தாத்தா இந்தாங்க சார் நீங்க வாங்க சார் நீங்க சாப்பிடுங்க வாங்க இல்ல ரோஜா எனக்கு பசி இல்ல எல்லாரும் சாப்பிடட்டும் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கறேன் நீ சாப்பிடு சரி நான் பசங்களுக்கே கொடுத்துடுறேன் எல்லாரும் சாப்பிடட்டும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் முதல்ல இந்த அக்கா உங்க எல்லாருக்கும் ஊட்டி விடுறேன் அக்கா அக்கா அவனுக்கு ஊட்டாதீங்க முதல்ல பிரேயர் பண்ணனும்ல ஆமால பாத்தீங்களா தாத்தா உங்க பர்த்டேவ கொண்டாடுற உற்சாகத்துல நானே அத மறந்துட்டேன் வெரி குட் இப்போ ப்ரே பண்ணிடுறேன் கடவுளே இன்று எங்களுக்கு பசிக்கு உணவளித்த அர்ஜுனன் ரோஜா ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் நீலாம் நல்லா காபணும் இந்த குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் பரிமளம் மேடம் எல்லாம் முடிஞ்சிருச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணே சின்ன பசங்களை உட்கார வச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்கா அந்த விஷம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வேலை செய்யும் அவங்க விஷம் சாப்பிட்டு செத்தாங்கன்னு வெளியில தெரிய கூடாது சரி மேடம் வாமிட் பண்ணி ஒவ்வொருத்தங்கள மயங்க ஆரம்பிக்கும் போது வெளியில கூட்டிட்டு போக முயற்சி பண்ணுவாங்க அப்படி வெளிய கொண்டு போக கூடாது அதுக்குள்ள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீயை வச்சு அந்த வீட்டை கொளுத்திருங்க சரி மேடம் செஞ்சிரற மேடம் எல்லாரும் தீ காயத்துல செத்த மாதிரி இருக்கணும் நம்ம விஷம் கலந்தது வெளியில தெரிய கூடாது எல்லாத்தையும் முடிச்சிட்டு நீங்க எஸ்கேப் ஆடுங்க சரி மேடம் செஞ்சிரற மேடம் ஓகே சாப்பிடுங்க என்ன சாப்பிடுங்க நீங்க எங்க எல்லாரும் கூட்டி விட்டீங்கல்ல அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு கூட்டி விட்டுறோம் இல்லமா நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அர்ஜுன் அங்கிள் இன்னும் சாப்பிடலல
நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறமா சாப்பிட்டுக்குவோம். நீங்க சாப்பிடுங்க. கொஞ்சம் சாப்பிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ரோஜா, அதான் பசங்க ஆசைப்படுறாங்கல்ல, நீ வாங்கிக்கோ குட்டீஸ். நீ எல்லாரும் ஊட்டி விடுங்க, எல்லாரும் ஊட்டி விடுங்க. சந்தோஷம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத. சாப்பிடுங்க. உனக்கு எக் வேணுமா? இந்த தாத்தா தாத்தா வேண்டாம். என்ன தாத்தா, அதுக்குள்ள எழுந்திருச்சிட்டீங்க? சரி, நீங்க சாப்பிடுங்க. எழுந்திரி எழுந்திரி வா, அது என்கிட்ட கொடு. என்ன சார், குழந்தைங்களா இருக்காங்க? யோ, பசங்க இருக்காங்க, பசிக்குது. சாப்பிடுறீங்களா? ரோஜா
ரோஜா ரோஜா ரோஜா ஆம்புலன்ஸ்க்கு ட்ரை பண்ற இங்க சிக்னல் கிடைக்கல ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன் ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன் ஒரே நிமிஷம் ஹலோ சார் ஆம்புலன்ஸா ஏய் சீக்கிரம் வாடா சீக்கிரம் போங்க ஏய் போடா கதை முடுறா சீக்கிரம் ஏய் பத்த வைடா சீக்கிரம் வாங்க ஏய் கதவு தொடங்க சார் பத்த சீக்கிரம் சார் இந்த பசங்களா அர்ஜுன் சார் அர்ஜுன் சார்
வாங்க சீக்கிரம் அர்ஜுன் சார் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க ஓகே சார் இந்த பாத்துங்க சார் அர்ஜுன் சார் அர்ஜுன் சார் அர்ஜுன் சார் அர்ஜுன் சார் அர்ஜுன் சார்不是不能喊他，不能喊他。 மேடம் சொல்லு என்னாச்சு நீங்க சொன்ன மாதிரியே நெருப்பு வச்சிட்டோம் ஆனா அர்ஜுனும் மத்தவங்களும் சேர்ந்து எல்லாரையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு போயிட்டாங்க ஹேய் நான் தான் ஹாஸ்பிடலுக்கு போக கூடாதுன்னு சொன்னேன்ல ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போனா சாப்பாடுல விஷம் கலந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ என்ன பண்றது மேடம் சரி நீ வை நான் பாத்துக்கறேன் சரிங்க மேடம் சரிங்க மேடம் மலர் வணக்கம் சிஸ்டர் என்னம்மா அது இன்னைக்கு டிஸ்சார்ஜ்னு சொன்னா போக மாட்டேங்கிற நாளைக்காவது டிஸ்சார்ஜ் ஆகி போவியா இல்லையா உங்களை விட்டு போக மனசு வரல சிஸ்டர் அது சரி புகுந்த வீடு மாதிரி இங்கேயே உக்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் மற்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் இடம் தர வேண்டாமா உனக்கு சரியாயிடுச்சு சரியாயிடுச்சுன்னு மனசுல முதல்ல நென சரியா சிஸ்டர் சரஸ்வதி அப்பா இப்பதாமா நம்ம ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் மாதிரியே இருக்கு நீ இல்லாத கொஞ்ச நாள் என்னால சமாளிக்க முடியலம்மா டாக்டருங்க மருத்துவம் படிச்சிருந்தா மட்டும் பத்தாதுமா பேஷண்ட் கிட்ட ஒரு அம்மாவா நடந்துக்கணும் ஒன்ன மாதிரி எனக்கு தான் யாரும் இல்லையேப்பா அம்மாவும் கிடையாது பொண்ணும் கிடையாது உறவன் சொல்லிக்க யாருமே கிடையாது எனக்கு நீங்க இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் இங்க வந்துட்டு போற பேஷண்ட்ஸ் இவங்க தான் உறவு நட்பு எல்லாமே கரெக்ட் தாமா ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்தாச்சு ஒண்ணு ஆகாது பாட்டி ஒண்ணு ஆகாது ரோஜா ரோஜா ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்தாச்சு ஒண்ணு ஆகாது என்ன அண்ணன் கால் பண்றாங்க ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா அண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருப்பேன் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க நான் வந்துடுறேன் சரி வாடா அஸ்வின் என்னாச்சு சொல்றேன் பூஜா உங்க யாருக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன் ப்ளீஸ் அஸ்வின் என்னாச்சுன்னு சொல்லு சொல்றேன் பூஜா அஸ்வின்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.